அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். ஸோ எவ்ரிடே வந்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 12 PM சார்ட், ஆஃப்டர்நூன் மார்க்கெட், இந்த மாதிரி கால்ஸ் தான் வந்து ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா எப்பயுமே வந்து மார்னிங் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுவோம், ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஃபோக்கஸ்டாக பார்ப்போம். டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான். ஸோ இப்போ நம்ம ஈவினிங் பார்க்குறோம். ரீசன் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் மார்க்கெட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி சைட் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 o'clock வரைக்குமே கால் எதுவுமே ஜெனரேட் ஆகலை. ஸோ நாங்கள் ரொம்ப மெயின் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 2 o'clock அப்புறம் தான் நமக்கு கால் ஜெனரேட் ஆகி அது வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை, டார்கெட் நல்லா அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கமாடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 3 o'clock 4 o'clock அந்த டைமிங் இருந்துச்சு. ஸோ ஒரு 6 o'clock மேலே பார்க்கலாம், ஈவினிங் டைமில் பார்க்கலாம். 3-4 ஒரு மிட் டைம் மாதிரி. ஸோ அந்த டயத்தில் எதுக்கு போயிட்டு நம்ம க்ரூட் ஆயில் போய் டச் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அதில் நமக்கு ஒரு 6 மணிக்கு அப்புறம் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க ஈவினிங் மார்க்கெட்லேயும் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு ஆன்சர் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இப்போ பாருங்கள், நல்ல ஈவினிங் மார்க்கெட் தான், ஹெவியாக ஒரு வாலட்டைல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட், நிறைய வால்யூம், ஃபாரின் மார்க்கெட்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு நேரம், அமெரிக்கன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டயத்தில் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் ஒரு 6:10 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு 2 days பேக் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், எபோவ் 9000 ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. சடனாக இப்போ ஒரு 2 days தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன். அந்த டவுனில் நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா 8600-8500 ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. இன்றைக்கி நமக்கு ஒரு 8621 ஒரு அழகான ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றதுனாலே நமக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது புதுசாக வர்றவங்களுக்காண்டி சொல்கிறோம், கேண்டிலினுடைய கலர் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பை ட்ரெண்ட்னா உங்களுக்கு பைக்கால் வரப்போகுது அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். யார் வேணாலும் சரி, உங்களுடைய டெய்லி ஒர்க்கே என்னவாக இருக்கும்னா இந்த சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுவீங்க, அதுவும் வந்து மேனுவல் ட்ரேட் சூஸ் பண்ணுறவங்க. நீங்கள் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை எடுத்து அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ரோபோட் ட்ரேடுன்றது ஆட்டோ ட்ரேட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியும் இதில் அவைலபிள் வந்து இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிலுடைய கலரை வச்சு உங்களால் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இப்போ ரெட் கலரில் போயிட்டுருக்கு, அதனால் இப்போ நமக்கு க்ரூட் ஆயில் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று பை ட்ரெண்ட் இல்லைன்னா செல் ட்ரெண்ட். ஸோ நமக்கு இப்போ வந்து ஒரு செல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ரெட் கலர் கேண்டில் போயிட்டுருக்கு. செல் அட் 8621 இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அந்த கேண்டில்லேருந்து ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் ஃபார்ம் ஆயிரும், கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் வீடியோ வேணாலும் ஃபஸ்ட்லேருந்து கூட பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அந்த கேண்டில் உருவாகும்போது ஓப்பன் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும், டார்கெட்ஸ் கிடைக்கும், ஸ்டாப்லாஸ் கிடைக்கும். டார்கெட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 8599 போட்டிருக்கு, மோர் தேன் 21 பாயிண்ட், அதாவது 22 பாயிண்ட் கிட்டக்க தேவைப்படுது. ஸோ 22 பாயிண்ட் ரீச் அவுட் கொடுக்கும்போது தான் ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் 8577 இருக்கு, மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே கேண்டிலினுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கிடைக்கும்போது நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஜென்ரேட் ஆகிட்டு வர அந்த காலை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு 6:30 ஆகுது, ஒரு 20 மினிட்ஸ் ஆக போகுது. நமக்கு இவ்வளோ நேரம் இப்போ ஒரு 19 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்ச்லேயே ட்ரேடிங் போனது. இப்போ தான் வந்து ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக டவுன் சைட் இறங்கி 8600 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட் டார்கெட்டையும் தாண்டி மார்க்கெட் கீழே வந்து போயிருக்கு. 20 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் 22 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும், லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூலுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.